ஹாய் யூடியூப் சொந்தங்கள் மற்றும் மைவித்ரி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி படிச்சுட்டு கிராமத்தில் வாக்கப்பட்டு கிராமத்தில் வாக்கப்பட்டாவே தெரியும், ஆடு மாடு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்மளால் வந்து வெளியே எங்கேயும் போய் வேலைக்கு போக முடியாது. இதான் நம்மளோட சூழ்நிலை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து நம்மளுக்கு வந்து மைவித்ரி ஆட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனி இது. நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம எந்த வேலையும் பார்த்துக்கலாம், விவசாயமும் பார்த்துக்கலாம். விவசாயத்தை நம்ம கைவிட வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ரெகுலர் வருமானம் மாதிரி மந்த்லி வருமானம், ஏன்னா விவசாயம்னா அதில் வந்து மந்த்லி வருமானம் வராது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஆடு மாடுலேயும் அதே மாதிரியே தான் வருமானம் வந்து நம்மளுக்கு ரெகுலர் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு வரவே வராது. இதில் வர வருமானம் வந்து பாதி வந்து அவங்களுக்கே சரியாக போயிடும். இப்போ விவசாயம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாதி போட்டதுக்கப்புறம் தான் அதில் மீதி பாதி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 1 வருஷம் கிடைக்கும், 1 வருஷம் கிடைக்காமலும் போகும். விவசாயிகளோட நிலைமை வந்து கண்டிப்பாக தான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வந்து வட்டிக்கு வாங்கியோ கடன் வாங்கியோ நகை அடமானம் வச்சோ நம்ம வந்து மைவித்ரி ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம வந்து ஒரு மாத்திரையோ இல்லை ஒரு ஃபேஸ் க்ரீமோ ஏதோ ஒன்று வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து சேர்ந்து நம்ம வந்து மாத வருமானம் வந்து வாங்கிட்டுருக்கோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு இப்படி கேஸ் எல்லாம் போட்டு நம்மளோட வருமானத்தை வந்து தடுக்கிற ஒரு மாதிரி இது மாதிரி பண்ணுறாங்க. இதனால் நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டமாகுது வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் தயவுசெய்து வந்து மைவித்ரி ஆட்ஸ் கம்பெனி வந்து மறுபடியும் வந்து தொடர்ந்து வந்து நடத்தணும். இதுக்கு கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்தை வந்து மறுபடியும் வந்து நடக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். இது வந்து நான் வந்து ஒரு வேண்டுகோள் மாரி வைக்கிறேன். இது எங்களை மாதிரி வந்து படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற மகளிருக்கும் சரி, கை கலந்து வச்சுருக்கிற மகளிருக்கும் சரி, கண்டிப்பாக இது வந்து ரொம்ப உதவியான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் வந்து சக்ஸஸாக ஆயிடுச்சுன்னு பாருங்களேன், எல்லா மக்களும் வந்து நல்லாவே பயனடைவாங்க. இதனால் வந்து எல்லோரும் சோம்பேறி ஆகிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் விவசாயம் பார்க்குறது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையில் இருக்க தான் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பணங்கிறது ரொம்ப முக்கியமாக ஒன்றாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக இதில் ஒரு இன்கம் வந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொரு இன்கம் எடுக்கிறதுக்காக அவங்களும் அவங்க ரெகுலர் ஒர்க் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. யாரும் வந்து இதனால் சோம்பேறி ஆக மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி இந்த மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்தை வந்து மறுபடியும் தொடர்ந்து கண்டினியூ